அனைவருக்கும் வணக்கம். இது காலத்தின் குரல். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய காலத்தின் குரலின் பேசுபொருள், பொது சின்னம் இல்லாவிட்டாலும் போட்டி இட முடிவு செய்திருக்கிறோம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். ஸோ இன்னமும் அவங்க அமமுக கட்சியாக பதிவு செய்யப்படாத நிலை இருக்கிறது. அதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. விரைவில் அது பதிவு செய்யப்பட்டு விடும். பதிவு செய்யப்பட்டு விட்டால் எங்களுக்கும் தனி சின்னம் கொடுத்துருவாங்க. எல்லா தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் போட்டியிட முடியும். அவ்வாறு ஒருவேளை பதிவு செய்யாவிட்டாலும் கூட உள்ளாட்சி தேர்தலில் நம்ம சுயேட்சையாக கூட களமிறங்கலாம் என்று எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் போகின்ற இடத்துலலாம் எங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று டிடி தினகரன் அளித்திருக்கக்கூடிய பேட்டி. ஸோ ஒரு நிர்பந்தம், டிடி தினகரனுக்கு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா, அந்த நிர்பந்தத்தால் தான் களமிறங்குகிறாரா டிடி தினகரன் அப்படின்னு. நடைபெற்று முடிந்த இரண்டு சட்டப்பேரவை இடைத்தேர்தல், நாங்குநேரி விக்கிரவாண்டி இரண்டு தொகுதிகளிலும் அவர் போட்டியிடவில்லை, அந்த தேர்தலை புறக்கணித்திருந்தார். உள்ளாட்சி தேர்தல் அப்படி இல்லை, தமிழகம் முழுவதும் நடைபெறுவதால் நாங்கள் வந்து களமிறங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ சுயேட்சைகளாக அமமுகவினர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் களமிறங்கினால் எந்த அளவிற்கு அவர்களுக்கு அது சாதகமாக இருக்கும் அல்லது அது வேறு யாருக்கு சாதகமாக இருக்கும் உள்ளிட்ட கேள்விகளோடு பயணிக்கலாம். அரங்கில் நம்மிடையே இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷியாம் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், நேரலையில் மதுரையிலிருந்து நம்மோடு இணைகிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு டேவிட் அண்ணாதுரை அவர்கள். இன்னும் சில நிமிடங்களில் அரங்கில் நம்மோடு இணைகிறார் நாடாளுமன்ற மக்களவையின் முன்னாள் உறுப்பினர் அஇஅதிமுகவின் சார்பில் திரு அன்வராஜ். அனைவருக்கும் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். திரு டேவிட் அண்ணாதுரை, உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வந்திருக்குதா? அமமுக நீங்கள் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு இது வந்து வெறும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் 40 தொகுதி, பட் இது அப்படி இல்லை, 100,000 அதிகமான இடங்கள். நீங்கள் அவ்வளவு வேறு சுயேட்சை அப்படின்னு சொன்னால் எத்தனை இடங்களில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பொதுவான சின்னம் கிடைப்பதுங்கிறது அரிதான ஒன்று. எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அதை? நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிர்பந்தம் காரணமாக இந்த தேர்தலில் நாங்கள் களம் இறங்குகிறோம் என்ற தலைப்பை நீங்கள் இட்டிருக்கின்றீர்கள். முதலில் நிர்பந்தம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைமை என்பது தேவை என்கின்ற ஒரு அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல தலைவராகத்தான் டிடிவி அவர்களை இன்று பலதரப்பட்ட மக்கள் இன்றைக்கு முன்னிறுத்தி வருகின்றார்கள். கழகத்தினுடைய தொண்டர்களாகிய நாங்களும் முன்னிறுத்தி வருகின்றோம். மாண்புமிகு அம்மா அவருடைய மக்கள் நல கொள்கைகளை யார் முன்னெடுக்கின்றார்கள், அம்மாவை போன்ற ஒரு வலிமையான தலைவராக யார் இருப்பார்கள் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அண்ணன் டிடிவி அவர்களுக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அரசியலை பொறுத்தமட்டில், தேர்தலை பொறுத்தமட்டிலே, இந்த தேர்தலிலே கடந்த 2 தேர்தல்களிலே நாங்கள் போட்டியிடாததற்கு காரணத்தை மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் ஏற்கனவே எடுத்துரைத்திருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை, அந்த பதிவுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கடந்த அக்டோபர் மாதம் 24 தேதியோடு முடிந்துவிட்டது. எந்த நேரத்திலும் எங்களுக்கான பதிவு, எங்களுக்கான அனைத்து விதமான சட்டப்பூர்வமானவை நிச்சயமாக கிடைத்துவிடும் என்று நாங்கள் பரிபூரணமாக நம்புகிறோம். திமுக அஇஅதிமுக அவர்கள் வலுவாக மக்களிடம் அறிமுகமாகிய ஒரு சின்னம் இரட்டை உதயசூரியன், இந்த பக்கம் அதே மாதிரி தேசிய கட்சிகள் கை தாமரை மற்ற கட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்குமே ஒரு சின்னம் அடையாளப்படுத்தப்பட்ட அறிமுகமான சின்னம் இருக்குது. இந்த சின்னத்தில் அவர்கள் களமிறங்குகின்ற பொழுது நீங்கள் சின்னம் இல்லாமல் களமிறங்குவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது பலனை கொடுக்கும், சாதகமாக இருக்கும்னு நான் கேட்குறேன். இல்லை, நிச்சயமாக நல்ல தலைமை யார் என்கின்ற ஒரு வினா இன்றைக்கு தமிழகத்தில் எழுந்திருக்கிறது. அந்த டிடிவி அவர்களை எங்களது அடையாளமாக இன்றைக்கு அம்மா அவருடைய மக்கள் நலக் கொள்கைகளை முன்னெடுத்து செல்கின்றார்கள். அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய பயணம். இந்த பயணத்திலே இப்போது எங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் நிறைவு பெற்றிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தமட்டிலே. ஆக நல்ல சின்னம் கிடைக்கும் என்று நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம். அப்படியே அதிலே எதுவும் சறுக்கல் இருந்தாலும் கூட, கிடைக்காவிட்டாலும் கூட, மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல். அவர் பின்னால் நிற்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், அம்மாவருடைய உண்மை தொண்டர்கள். இந்த துரோக ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் பரிபூரணமான
உங்களால் சாதிக்க முடிந்தது என்ன? இதுவரைக்கும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க, என்ன நிரூபிச்சிருக்கீங்க? ஸ்லீப்பர்ஸ் அங்க இருக்கிறாங்க, பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. சட்டப்பேரவை கூடும் போது உங்களுக்கு தெரியும், அடுத்த தேர்தல் வரும்போது தெரியும். நீங்க எல்லாம் பார்க்கத்தானே போறீங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க, எதுவுமே நடக்கலையே. இல்லை, அவர்களை காப்பாற்றக்கூடிய சக்தி என்பது மேலே இருக்கக்கூடியவர்கள் காப்பாற்ற கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கைவிடும் போது என்ன நிலைமை என்பதை நேற்று டிடிவி அண்ணன் அவர்கள் நெல்லையில் வாவுசி அவர்களுக்கு மரியாதை செலுத்திய போது எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆக மக்களை நம்பித்தான் எங்கள் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இது பல கட்டங்களை கொண்டது இந்த பயணம். இதில் ஒரு கட்டம் நாடாளுமன்ற தேர்தல். இதில் எங்களுக்கு சின்னம் வந்து வெறும் 15 நாட்கள் தான் ஒதுக்கப்பட்டது. அந்த சின்னம் கொடுத்து 15 நாட்கள் தான் கால அவகாசம் இருந்தது. அதை கொண்டு போய் மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் சுயேட்சையாக அங்கே இருந்தோம். ஒரு கட்சியாக கூட நாங்கள் இல்லை. பல இடங்களில் மூன்றாவது அந்த வாக்குப்பதிவு பெட்டிக்கு நாங்கள் தள்ளப்பட்ட நிலையிலும் கூட அவ்வளவு வாக்குகளை நாங்கள் பெற்றோம். கட்சியினுடைய அதிகமான வாக்குகள் நாங்கள் பெற்றிருந்தாலும் நாங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள், தளபதிகளாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சேனாதிபதிகளாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அடையாளம் தெரிந்த, அதாவது அறியப்படுகின்ற ஒருவராக திரு டிடிவி தினகரன் இருக்கிறார். டிடிவி தினகரனுக்கு பிறகு அந்த கட்சியில் அறியப்பட்டவர்களாக இருந்த பலரும் இன்னைக்கு அந்த கட்சியில் இல்லை. நாஞ்சில் சம்பத்தில் தொடங்கி நீங்கள் செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுங்கள் தங்கத்தமிழ்ச்செல்வனாக இருக்கலாம், விபி கலராஜனாக இருக்கலாம், நீங்கள் அடையாளம் தெரிந்த ஓரளவிற்கு அறிமுகமான நபர்கள், பேச்சாற்றலாளர் அறிமுகமான நாஞ்சில் சம்பத், அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, நீங்கள் வலிமையான ஒரு இடத்துல வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காக ராஜினாமா செய்தார் என்பதால் அதிமுகவில் பெரிய அளவில் அறியப்பட்ட தங்கத்தமிழ்ச்செல்வன், யாருமே இன்னைக்கு வந்து உங்களோட இல்லை. சமீபத்தில் புகழேந்தி வரை அதான் சுயநலத்துக்காக விலகி போகின்றவர்கள் போய்கொண்டுதான் இருப்பார்கள். இப்பொழுது உடற்பயிற்சி செய்கின்றோம், நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் வேண்டும் என்று உடற்பயிற்சி செய்கின்றோம். வேர்க்கிறது, அனாவசியமான கொழுப்பு என்பது கரைந்து போகிறது, அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க முடியாது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோக இந்த இவர்கள் வெளியேறுவது நல்ல ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சுயநலத்துக்காக இருந்தவர்கள் வெளியே போகட்டும். அம்மா அவர்களின் மக்கள் நல கொள்கைகளை காப்பாற்ற எங்களோட மக்கள் சில டிடிவியோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டு அவர்கள் தங்களை ரத்தமாக கருதுகிறார்கள். வெளியேறியது ரத்தம், அது ஆபத்து மட்டுமல்லாமல் ரத்தம் வெளியேறக்கூடாதுங்கிறாங்க, நீங்க அதை வியர்வைங்கிறீங்க. பார்க்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். டேவிட் அண்ணாதுரை, திரு ஷாம், இதுல வந்து ஒரு மற்றவருடைய கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். இதுல உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ஏற்கனவே தலைவர்கள் அதிமுகவினுடைய சார்பா யாரா அனுப்பாட்டினா அதிமுகவிலே சீட்டு கிடைக்காதவங்க சுயேட்சை அனுப்பாங்க திமுக. அந்த மாதிரி இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சுயேட்சையாகவே இவ்வளவு இடத்துலையும் போட்டி போடுறதுங்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? ஒரு தலைவருக்கு தன்னம்பிக்கை தேவை, டிடிவியிடம் அது நிறைய இருக்கிறது என்று தான் நான் உணர்கிறேன். இன்னொன்று, உள்ளாட்சி தேர்தலில் இரண்டு விதமாக நீங்கள் பார்க்க வேண்டும், அர்பன் ரூரல். பஞ்சாயத்து லெவல் தான் நிறைய போஸ்ட், அதுக்கு கட்சி கிடையாது, சின்னம் கிடையாது. பஞ்சாயத்து லெவலில் வந்து அமமுக போட்டி போடாமல் ஒதுங்குச்சுன்னா ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்படும். அது காலத்தின் கட்டாயம், அவர்களுக்கு காலத்தின் குரல் மாதிரி காலத்தின் கட்டாயம், கண்டிப்பாக பஞ்சாயத்தில் போடணும். பஞ்சாயத்தில் உங்களுக்கே தெரியும், லோக்கல் ப்ராப்ளம், உள்ளூர் ஜாதி செல்வாக்கு, பல விஷயங்கள் தான் பஞ்சாயத்து தேர்தல் வெற்றியை தீர்மானிக்குது. ஆனால் பஞ்சாயத்தை பிடிச்சா கிராமத்தை பிடிக்கலாம், அடுத்த தேர்தலுக்கு வந்து கட்டமைப்புக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அதிமுக அம்மா காலத்தில் வந்து மேயர், டைரக்ட் மேயர், டைரக்ட் பேரூராட்சி தலைவர், டைரக்ட் நகராட்சி தலைவரை ஒழிச்சிட்டு கவுன்சிலர் மறைமுக தேர்தல் கொண்டு வந்தாங்க, நடுவில் திருப்பி மாற்றினாங்க. இப்போ திருப்பி பழையபடி ஒரு ரீதிங்கிங் இருக்குது அவங்களுக்கு. காரணம், கூட்டணிக்கு மேயர் பிரிச்சு கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆளுக்கு ரெண்டு கொடுங்கமாங்க, அது ரொம்ப சிரமம். கவுன்சிலர்னா சதவீதம், அது கடைசியில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எத்தனை சதவீதம் கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா லோக்கலாக தான் அதை பிரிச்சாகணும். அதனால கவுன்சிலருக்கு தான் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி கவுன்சிலருக்கு போனால் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற அதே வாய்ப்பு அமமுகவுக்கும் இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களோட லோக்கல் இன்ஃபுளுயன்ஸ்லாம் யார் இருக்காங்களோ அவங்க நிற்க போறாங்க. ஆக சென்னை மாதிரியான மாநகராட்சியில் ஒரு 10,000 ஓட்டுனா
சாதாரண நகராட்சியில் வந்து வெறும் 1000 ஓட்டு 2000 ஓட்டு நீங்கள் அதை வாய்ப்பாக பார்க்குறீங்க. நான் இப்போ அதில் ஒரு சிக்கலை தான் சொல்கிறேன். ஆமாம், முக்காலேருந்து கொஞ்சம் கணிசமான கவுன்சிலருக்கு வராங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் அவர்கள் மேயராக யார்த்தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க, அதிமுகவையோ இல்லை திமுகவையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்தாங்கன்னா அகெயின் திருப்பி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஏடிஎம்கேவுக்கோ திமுகவுக்கோ போய் சேர்ந்து போகிறாங்க. அதாவது இப்படி பாருங்க, ஒன்றே அதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை? இல்லை, எப்போவுமே அந்த வாய்ப்பு உண்டுங்க, எப்போவுமே அந்த வாய்ப்பு உண்டு. அது யார் இப்போ உதாரணமாக திமுக அதிக கவுன்சிலர் ஜெயிச்சா அண்ணா திமுகலேருந்தே நிறைய பேர் போயிடுவாங்க. ஏன்னா ஆட்சிக்கு பிறகு 5 வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு தேர்தல் வருதுன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸ்கீம் வந்துருச்சுன்னா 2020 தேர்தல் வந்துடும். 2020 தேர்தல் வந்தா 2020 நகராட்சி தலைவர்களாக பதவி ஏற்கிறவங்களுக்கு 2025 வரைக்கும் இருக்கு. ஸோ அடுத்த ஆட்சியை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அதர்வைஸ் அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்காது. ஸோ இயல்பாகவே அந்த பிரச்சனை எல்லா கட்சிக்குமே இருக்கு. அந்த அதை வந்து ஒரு வாய்ப்பாக தான் எடுத்துக்கிடணும், வேறு வழி கிடையாது. யாரும் போவாங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு கட்சி நடத்த முடியாது. ஓகே, அந்த சிக்கல் இருக்குது. திருஷானவாசன், அடிப்படையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது வேறு வழி இல்லாமல் ஒரு நிர்பந்தம் அமமுக மீது திணிக்கப்பட்டிருப்பதாக பார்க்க முடிகிறதா? இல்லை, அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை காலம் வழங்கியிருந்தது. அந்த வாய்ப்பை வந்து அவர் கொஞ்சம் நழுவ விட்டு விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாம், ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது குறிப்பாக அவர் தொடர் பேசும்போது சொன்னார், சுயநலம் மிக்கவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அப்படின்னு. அப்படி நம்ம சுருக்கி பார்த்துட முடியாது. ஏன்னா ஆளும் அதிமுகவின் கையில் அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிமுகவினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சி என்கிற அந்த தகுதி இருக்கும்போதே அதிலிருந்து இவர் பின்னால் வருகிறார்கள். அது வந்து அவ்வளவு சாதாரண எளிதான ஒன்றல்ல. எம்எல்ஏ பதவி இழந்து பதவி இத்தனைக்கும் பதவி இருப்பவர்கள் உண்டு, பதவியில் இருந்தவர்கள் உண்டு, இல்லாதவர்கள் உண்டு. ஆனால் ஆளும் கட்சி அவங்க ஆட்சி நடக்குது, ஆட்சிக்காகத்தானே அரசியல், ஆட்சிக்காகத்தானே இவ்வளோ பெரிய போராட்டம் எல்லாமே. அப்போ அந்த ஆட்சி இருக்கும்போதே அந்த ஆட்சியை பயன்படுத்தி தன்னை வளப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு, அதாவது சுயநல அடிப்படையில் பார்த்தால், அந்த சுயநல அடிப்படையில் பார்த்தால் அவங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு 1000 வாய்ப்புகள் இருந்த போதும் கூட அவங்க வந்து இவருக்கு பின்னால் வந்தது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்படி வந்தவர்கள் ஏன் திரும்பி போனார்கள் என்று பார்க்கும்போது அதை வெறுமனே ஒரு சுயநல என்கிற அந்த அடையாளத்துக்குள் சுருக்க முடியாது. இப்போ நீங்கள் நாஞ்சில் சம்பந்தத்தை பற்றி சொன்னீங்க, அவர் வந்து முரண்பட்டார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, முரண்பட்டு பேட்டிலாம் கொடுத்தார். உடனே சசிகலா அம்மையார் கூப்பிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி பேசினாங்க. அப்போது ஒரு தலைமையில் இருந்து ஒருத்தர் முரண்பட்டு போகிறாருன்னா நமக்கு என்ன போனால் போட்டுன்னு விடுறது தலைமையாக இருக்க முடியாது. கூப்பிட்டு அவங்க ஏன் முரண்படுறாங்க என்ன ஏதுன்னு பேசி, அப்படி பேசியதுனால திரும்ப வந்தார் அவர். அது நம்ம பார்த்தோம், நம்ம திரும்ப வந்து டிடிவி அவர்களுக்காக போய் தமிழ்நாடு முழுவதும் முதல்ல பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டது அவர் தான், புயல இந்தியாவர்களோடு சேர்ந்து. இப்போ அந்த நாஞ்சில் சம்பத் அவர்களும் இன்னைக்கு இல்லை, அவர் சுயநல அடிப்படையில் வெளியே போயிட்டார். வெளியே போய் எங்கே போயிட்டார்? எங்கேயும் போகல. அவர் இப்பவும் ஒரு இண்டிபெண்டான ஒரு ஸ்பீக்கராக, ஒரு பேச்சாளராகத்தான் நிற்கிறாரே தவிர எந்த அரசியல் கட்சியில் அவர் தன்னை வந்து இணைத்து கொள்ளவும் இல்லை. அப்போ அவங்க ஏன் வெளியே போனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். அது ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் இப்போ ஒருவேளை டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தேர்தல் வெற்றியின் மூலமாக தன்னை ஒரு வலிமை மிக்கவராக அடையாளப்படுத்துகிறார், அதன் பிறகு அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல மீன்ஸ் நான் சொல்கிறது அவரால் வெற்றி பெற முடியல. இரண்டு இடைத்தேர்தலிலும் அவர் போட்டியிடலை, நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் சின்னம் ஒதுக்கினாங்க, அது போன்ற சிக்கல்களை அவங்க சுட்டி காட்டாங்க, எனவே வெற்றி பெற முடியலை. இப்போ இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் என்று வருகின்ற பொழுது அவர் தொடர்ச்சி ஒரு வாதம் வைக்கிறாரு, அஇஅதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் தங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டே வருகிறார். ஒருவேளை அடிமட்ட தொண்டர்கள் அவரோடு இருப்பது உண்மை என்று சொன்னால் அதை நிரூபிப்பதற்கு அவருக்கு இது ஒரு நல்வாய்ப்பு தானே? இல்லை, இப்போ நீங்கள் ஆர்கே நகரை வைத்து தான் அவருடைய அரசியல் நகர்வு பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. இப்போ ஆர்கே நகர் என்பது வெறுமனே அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் மட்டும் வாக்களித்து அவர் பெற்ற வெற்றி கிடையாது. அது வந்து அன்னைக்கு இருந்த சூழல், பாஜக திட்டமிட்டு குறிவைத்து சசிகலா அவர்களினுடைய குடும்பத்தை வந்து மூர்க்கமாக ஒடுக்குவதற்காக ஏவிவிட்ட ஏவுகணைகள் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விவாதமாச்சு. அப்போது வந்து அதிமுகவுக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்துவதற்கும் தனக்கு வேண்டியவர்களை அதில் நியமிப்பதற்கும் பாஜக எடுத்த முனைப்பு, இதையெல்லாம் பார்த்து மக்கள்கிட்ட ஏற்பட்ட ஒரு கொந்தளிப்பினுடைய வெளிப்பாடு தான் கட்சி கடந்து கூட வாக்குகள் வந்து டிடிவி அவர்களுக்கு போனது. ஆர்கே நகர் தேர்தலை நீங்கள் தனித்து பார்க்கணும், அன்றைக்கு இருந்த சூழல். அப்போ அந்த வெற்றி அதன் மூலம் அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், டிடிவி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளிச்சம். அதற்கு பின்னால் தொடர்வதற்கான உத்திகளில் அவர் எங்கேயோ சிறக்கிட்டார், அதுதான் பார்க்கணும். திரு அன்வராஜா, இதில் அவர் பிரதானமாக ஒன்று சொல்கிறார்,
துரோகிகளுக்கு பாடம் போட்டோம், இந்த தேர்தலில் நாங்கள் துரோகிகளை வீழ்த்துவோம், வெற்றி பெற்று அவர்களை வீழ்த்துவோம் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறது. உங்களை தான் சொல்கிறாரு, உங்களை மீன்ஸ் அஇஅதிமுக தான் சொல்கிறாரு. துரோகிகளைன்னா நீங்கள் வேற யாரையும் சொல்கிறாருன்னு நினைச்சிருக்காங்க, அஇஅதிமுக தான் சொல்கிறாரு. நீங்க ரொம்ப சீரியஸா கேட்ட உடனே நான் வேற யாரையும் அவர் விமர்சிக்கிறாருங்கிற டோன்ல நீங்க சீரியஸா கேட்டீங்கன்னு தோணுச்சு. அவர் அதிமுக தான் சொல்றாரு. சோ உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை பரிசளிக்க தினகரன் காத்திருக்கிறாரா? இல்ல, அவர் வந்து இப்ப ஒரு சானவாஸ் சொன்ன மாதிரி அவருடைய ஹிஸ்டரியில வந்து நிறைய வாய்ப்புகளை அவரை விட்டுட்டார். பொலிட்டிக்கலாக வந்து இந்த மாதிரி வாய்ப்புகளை தவற விட்டவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்புலாம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம், வரவே வராது. வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவற்றிலிருந்து நிறைய பேர் வந்து நிறைய பெரிய பெரிய தளபதிகளாக இருந்தவங்கலாம் விலகி போயிட்டாங்க. விலகி போயிட்டாங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் தான். அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி எம்எல்ஏ பதவியை இழந்தாலும் பரவாயில்லை, அவர் பின்னால் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி போனவங்கெல்லாம் கூட இவர் கட்சி நடத்த மாட்டார், பதவிகள் அப்புறம் இருக்கட்டும், ஒரு கட்சியை ஒழுங்காக நடத்த மாட்டார், செகண்டரி லீடர்ஸை சரியாக வச்சுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லி தான் எல்லாரும் போயிருக்காங்க. இப்போ தங்க தமிழ்ச்சேரன் போனதுக்கு அதுதான் காரணம், அவர் அப்படி தான் சொன்னார். இப்போ வந்து புகழேந்து போயிருக்கிறதுக்கு அதுதான் காரணம், அவர் அப்படி தான் சொல்கிறார். புகழேந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் இவரை நான் புகழேந்தியை நீக்கி விட்டேன்னு அவர் சொல்கிறார். டிடிவி சொல்கிறாரு, புகழேந்து சொல்கிறாரு, நான் வந்து தேர்தல் கமிஷனில் வந்து அமமுகங்கிற ஒரு கட்சியே இல்லைன்னு நாங்கள் மனு கொடுத்துருக்கோங்கிறாரு. இவர் எல்லா கட்சியிலேருந்து எப்படி நீக்க, இல்லாத கட்சியிலேருந்து எப்படி நிற்க முடியும்னு அவர் கேட்குறார். இப்போ வந்து இப்போ டிடிவி சார் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் எங்களை வந்து பதிவு பண்ணுறதுக்காக மனு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறார். இந்த மாதிரி குழப்பங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேயே இருக்கும்போது இந்த கட்சி பதிவாகுமா என்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது, அது சட்டச்சிக்கல் நிறைய இருக்குது. ஆக என்னை பொறுத்தவரை எப்படின்னா, இவர் கட்சி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் போனதன் விளைவு தான் அவரிடமிருந்து எல்லோரும் இங்கே வந்ததுக்கான காரணம். இது நம்ம கட்சி இருக்குது. எப்படி ஒருவேளை இப்படி இருக்குமோ, எப்படியும் அதிமுக அவட்ட தான் போக போகுதுன்னு நினச்சிருப்பாங்களோ, அதனால நம்ம முதலே இங்கே வந்துடும் நினச்சிருக்காங்களோ? இல்லை இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஐடென்டிட்டி திமுகவுக்கும் போயிருக்காங்க, இல்லை இல்லை அதிமுகங்கிற. இப்போ அதுக்கு என்ன காரணம்டா, அதாவது ஒருத்தர் வந்து கட்சியில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்னா, லோக்கல் பாலிடிக்ஸ் தான் அது காரணமா இருக்கு. அதிமுக அவரவா, அதிமுக திருப்பி ஏதோ ஒரு இடத்துல அவர்கிட்ட தான் போகுங்கிற நம்பிக்கை இன்னமும் அமமுகவினரிடம் இருக்கிறதா? இல்லை, நிச்சயமா எப்படி போகும். நான் தான் சொன்னேன், ஏற்கனவே உங்க பல வாதங்களை கலந்துக்கிட்டு சொல்லியிருக்கிறேன். வந்து நம்ம ஓபிஎஸ் அணி வந்து நாங்கள் போய் இணையன்னு சொல்லும்போது 125 தானே 11 இணையன்னு, இப்போ 125 போய் 11 எப்படி இணையம்னு நான் பல தடவை உங்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது, அவங்க தான் வந்து மெர்ஜானாங்க. மெர்ஜானவங்களையும் மெர்ஜானவங்களையும் சேர்த்துக்கிட்டு அவங்களையும் அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டு மிக ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு அமைச்சரவை வந்து இவ்வளவு நாள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அவர் திருப்பி திருப்பி ஒரு ரீசன் சொல்லிட்டே இருக்கார். நேற்றும் அந்த பெட்டியில் அதான் சொன்னார், எல்லாம் வந்து மேலே இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம், அது என்னைக்கு அவங்க கைவிடுறாங்களோ அன்னைக்கு எல்லாம் காலியாடுங்கிறாரு. பாஜகவினுடைய ஆதரவு மட்டும்தான் இந்த ஆட்சி தொடர்வதற்கு ஒரே காரணம் என்று அவர் சொல்வதை திமுகவும் ஆமா அப்படின்னு தான் நினைக்குது. நான் சொல்லுது தினகரனுடைய கருத்தை, இப்போ ஷானவாஸ்ட்டை கேட்டிங்கன்னா அது ஆமாம் தான் சொல்லுவார். ஷாம்கிட்ட கேட்டிங்கன்னா ஒருவேளை பாதி ஆமாம் பாதி ஒருவேளை கருத்து மாறுபடுவாரோ எனக்கு தெரியல. ஆமாம் தான், நமஸ்காரம் ஆசீர்வாதம் ரெண்டு தான் முடிஞ்சு போச்சு, அவரும் ஆமான்ட்டாரு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட இந்த அரசு தொடர்வதற்கு காரணம் மோடியினுடைய ஆசீர்வாதம் தாங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாநில சர்க்கார் தொடர்வதற்கு ஒரு மத்திய சர்க்கார் காரணமாக இல்லாமல் மாநில சர்க்காரை ஒழித்து கட்டுவதற்கு காரணமாக இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? மாநில மாநில சர்க்கார், எங்கள் மாநில சர்க்கார் மெஜாரிட்டி உள்ள சர்க்கார், 125 எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிறாங்க, ஏற்கனவே 123 இருந்தாங்க. ரெண்டு தடவை நம்பிக்கையில்லா நம்பிக்கை தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானத்திலையுமே 124 பேர் ஓட்டு போட்டு. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், கர்நாடகாவில் மாநில சர்க்கார் என்னாச்சு? கர்நாடகாவில் மாநில சர்க்கார் என்னாச்சு? மாநில சர்க்கார் என்னாச்சுன்னா, வந்து கர்நாடகாவில் அவங்க வந்து சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தார், அது கோர்ட்டுக்கு போச்சு. மாநில சர்க்கார் நடவடிக்கை எடுத்தார், இல்லை இல்லை மாநில சர்க்கார் இல்லாமல் போச்சுன்னா அதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் மாநில சர்க்காரை நடத்துவது தான் மத்திய சர்க்காருடைய நோக்கங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா, இல்லை இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த நோக்கம் இருக்குது, கர்நாடகாவில் அந்த நோக்கம் இருக்குதான். இல்லை இல்லை, அதாவது கோவாவில் என்னாச்சு? இல்லை இல்லை மணிப்பூரில் என்னாச்சு? நான் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான கொள்கையை மத்திய அரசாங்கம் எடுக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்கலாம், அப்படி தான் நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, வந்து தமிழ்நாட்டில் இந்த கவர்மெண்ட் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். யாருக்கு பெட்டர்? இந்த கவர்மெண்ட்டு
அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 5% ஓட்டு வாங்கினார். அதுக்கு பின்னால மிகப்பெரிய சரிவுகள் இருக்கின்றன. இப்போ இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டி, அப்போ ஏற்கனவே வந்து டிடிவி சார் என்ன சொன்னார், கொஞ்ச நாளைக்கு முன்னால நாங்கள் தனி சின்ன வாங்கி தான் போட்டி போடப்படணும்னு சொன்னார். இப்போ வேறு வழியில் போட்டி போடுறோம். இப்போ போட்டி போட்டால் கூட அவங்களுக்கு என்ன வரும்னா, அவங்க வந்து சுயேட்சை வேட்பாளர். இப்போ நாங்கள் வந்து இரட்டை இலட்சணத்தில் நிற்கிறோம், எங்களை எய்த்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற அரசியல் கட்சிகள் நிற்கிறாங்க. ஆனால் டிடிவி சார் அந்த அணி வந்து ஒரு ஒரு 6000 வந்து ஒரு ஒருத்தர் ஒரு சின்னத்தில் நிற்பார், இன்னொரு பக்கத்துக்கு இன்னொரு 6000 ஒன்றிய கவுன்சிலில் இன்னொரு சின்னத்தில் நிற்பார், தனித்தனி சின்னத்தில் நிற்பாங்க, சுயேட்சையாக நிற்பாங்க. புரியுது எனக்கு. இப்போ நான் மெயின், அதனால் அவங்க நீங்கள் சொல்லிட்டபோது ஒரு புள்ளியில் ரொம்ப சரியாக கொண்டு வந்து நிற்பாட்டீங்க ஒரு வார்த்தை. பாஜக அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு அரசு இருக்குன்னு தானே நினைப்பாங்கன்னு, அதை ரொம்ப நாள் நினைக்க மாட்டாங்க. 2021 வரைக்கும் நினைப்பாங்க. 2021 தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுடைய சாய்ஸ் ரஜினிகாந்தா இருக்கலாம், ரஜினியும் கமலும் சேர்ந்ததாக இருக்கலாம். அதாவது தட் மீன்ஸ் நான் இப்படி நம்ம உடச்சி ரொம்ப தெளிவா பேசணும்னா, தெளிவாகவே நானும் பேசுறதா தான் இருக்கேன் இன்னைக்கு. ஓகே, திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக தெளிவா இருக்கும், மேலையும் சரி இங்கேயும் சரி. அப்போ திமுகவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக இப்போ இருக்குது, ஏன்னா ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்சி நீடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் அஇஅதிமுக மீண்டும் தொடர்வதை பாஜக எந்த அளவில் அனுமதிக்கும் விரும்புங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போது அவர்கள் முற்று முழுவதுமாக பாஜக நேரடியாக வரணும்னு நினைப்பாங்க, அல்லது அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வரணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கின்ற பொழுது அவங்க சாய்ஸ் நிச்சயமாக அதிமுகவும் இருக்காது, திமுகவும் இருக்காது. ஸோ 2021 உங்களை கைவிட்டாங்கன்னா உங்களுக்கு சிக்கல்ங்கிறாரு டிடி தினகரன். இல்லை நான் என்ன சொல்ல, அவங்க கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு? அப்படியே இருக்கட்டும், 2021 நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கைவிடுறதாக நாங்கள் வச்சுக்கிறோம். பாஜக உங்களை, நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு இயக்கம் எங்களை கைவிட்டுட்டு எங்கள் கூட்டணியில் இல்லாமல் போயிட்டால் நாங்கள் அதை பயப்படுத்தான் வேணும். மக்கள் செல்வாக்கே இல்லாத ஒரு கட்சி எங்களை கைவிடுறதுனால எங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? பாஜக ஆட்சி மட்டும்தான் அவங்க கேள்வி இருக்கே தவிர, 2021 எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து போரிடுவதற்கு நாங்கள் தயாராகத்தில் இருக்கோம். களத்தில் களத்தில் பிஜேபிங்களை எதுக்கட்டுமே, யார் வேணாலும் எதுக்கட்டுமே, அவங்களை நாங்கள் எதுக்கு? முதலமைச்சர் பதவியை யார் குறி வைக்கிறார்களோ, ஆட்சியை யார் குறி வைக்கிறார்களோ, அவர்களை எதிர்த்து நாங்கள் போராடத்தானே போகிறோம், நாங்கள் தேர்தலில் சந்திக்கத்தானே போகிறோம். இல்லை ஆட்சியை யார் குறி வைக்கிறார்களோனா, ஆட்சி ரஜினியும் குறி வைப்பாரு, கமல் ரெண்டு குறி வைக்கலாங்களாம், வைக்கட்டுமே. பின்னாடி பாஜக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், கொடுக்கட்டும். நான் என்ன சொல்றேன், ரஜினி கமல் அவர்களுக்கு பாஜகவினுடைய ஆதரவு, இன்னும் ரெண்டு நடிகர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வரட்டும். நீங்க என்ன பண்ணிடுவீங்க? வரட்டும் வரட்டு, ஃபீல்ட்ல தான பார்க்க முடியும். என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்க, போட்டி ஏடிஎம்கே பிட்வீன் டிஎம்கே இருக்காதுங்கற நான் நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் கேள்வி கேக்குறேன், இருக்காது, நான் கருத்து சொல்றேன், இருக்காதா? அப்போதும் சொல்றேன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இவர்கள் யாரும் அண்ணாதிமுக திமுக இந்த போட்டியில இருந்து இவர்கள் மூன்றாவதாக தான் இருக்க முடியுமே தவிர, இவர்கள் யாரும் போட்டியிலாரா எங்களுக்கு வரவே முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன, நீங்க நான் வந்து பிறந்ததுல இருந்து பாலிடிக்ஸ்ல இருக்கேன், 1965 இந்திய போராட்டத்தில் அடிவாங்கல இருந்து பாலிடிக்ஸ்ல இருக்கேன், அவ்வளவு தேர்தலையும் நான் தான் எலெக்ஷன் ஏஜென்ட். ஒவ்வொரு தேர்தலையும் நடந்து நடக்க போகிற தேர்தலில் முடிவு நான் சொன்னால் கரெக்டாக இருக்குது அந்த முடிவு பூரா. நீங்கள் ரஜினி வந்தாலும் சரி, கமல் வந்தாலும் சரி, இன்னுமே அவங்க கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கணும், அவங்க எல்லாமே செய்யணும். ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் எங்களுக்கு கட்சி இருக்குது, கட்சி குடும்பம் இருக்கு, குடும்பத்தில் ஓட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? நீங்க நான் ஒரு கேள்வி கேட்க, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் என்ன மேலே ஓட்டு இருக்கு? இல்ல, தொண்டனே கிடையாது, தொண்டை ஒண்ணுமே கிடையாது. ஆனா காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்டு இருக்கு, அதான் சொல்றேன். அது வந்து பரவலா தமிழ்நாடு, அதை தான் நானும் சொன்னேன், நான் ரொம்ப தெரியல, 5% ஓட்டு இருக்கு, 5% மேல ஓட்டு இருக்கு, பரவலா ஓட்டு இருக்கு, பரவலா ஓட்டு இருக்கு. காங்கிரஸ் பேஸ்டு கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு இருக்குது, அப்படின்னு தொகுதியிலே இருக்கு. அப்ப என்ன, அதே மாதிரி அண்ணா திமுகவுக்கு இருக்கு, முன்னால இருந்து விட்டான்னா அவன் குடும்பம், நாங்க எப்போ அண்ணா திமுக எம்ஜிஆர் தான் ஓடு போடுவோம்னு சொல்ல குடும்பம் இருக்கு, இருக்கு சார். ஆக இது இந்த இந்த இதுல ஒரு சேஞ்ச் வந்தா தான் நாங்க சார் ஒண்ணு சொல்ல, நான் ஒரு சின்ன நான் என்ன சொல்றேன், ஒரு சேஞ்ச் வந்தா தான் அந்த மாறுதல் வரும். வருவதான் ஏம்ங்கிறது தான் அமித்ஷாவுடைய வார்த்தை. அமித்ஷா என்ன சொல்றாரு, கழகங்கள் இல்லாத தமிழகத்தை அமைப்போம், அதான் அவங்களுடைய ஒற்றை இலக்கு. தேர்தல் நிக்கிறாரு, விபூதி சாமியார் தேர்தல் நிக்கிறாரு, அதே மாதிரி அமித்ஷா அவருக்கு வேண்டியதை சொல்றாரு, அவ்வளவுதான் சார். அமித்ஷாவையும் அவரையும் ஒன்னாக்கிட்டீங்க? இல்ல சார், அவர் விருப்பத்தை சொல்றாரு, அவர் தான் ஆட்சியை பிடிப்போம், அவர் கட்சி வச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போங்கிறாரு. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் என்று யார் சொன்னாலும் அவர்களை எதிர்த்து வெல்வதுதான் எங்களுடைய கட்சி லட்சியம். நாங்க எப்படி விட முடியும்?
பட் இந்தியா முழுவதும் அவர் அதை சாதித்து காட்டிக்கிறாரேங்கிறது வரட்டும் சார். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் சாதித்து காட்டியது, தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு சார்? அறுபத்தி அமித்ஷாவே வந்தாலும் அவரை வீழ்த்துவீர்கள். யாரு வந்தாலும் வீழ்த்துவோம் சார். என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? அப்ப அமித்ஷா வந்தா விட்டு கொடுத்துருவோம் நாங்க? அப்படிதானே டிடிவி சொல்றாரு? அதெல்லாம் கிடையாது. அவரு சொன்னதை ஏன் சார் சார் அதிமுக என்ன குறுக்கீடுதான் அண்ணன்? நானும் ஒரே செட்டு தான். 72 மக்கள் திலகம் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அனகாபுத்து ராமலிங்கம் வந்து ஒரே ஒரு சர்க்குலர் போட்டு எல்லா எம்ஜிஆர் மன்றமும் இன்னையிலிருந்து வந்து அதிமுக கிளைன்னு போட்டாரு. அவ்வளவுதான், நாங்களாம் குடும்பத்தில் வேண்டிய எம்ஜிஆர் மன்றம், உடனே அதிமுக கிளையா அதை சார் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி ரஜினியோட அமைப்புங்கிறது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். அண்ணன் சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகுது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருந்துச்சு, அந்த கட்சியில எம்ஜிஆர் மன்றங்கள்ங்கிறது துணை அமைப்பு. அதை எடுத்துட்டாரு எம்ஜிஆர் மன்றங்கிறது துணை அமைப்பு சார். நாங்கெல்லாம் எம்ஜிஆர் மன்றத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் போட்டா நாங்க தான் கொடி கட்டுவோம், நாங்க தான் வால் போஸ்ட் ஓட்டுவோம், நாங்க தான் செவல் எழுதுவோம். இந்த மாதிரி எங்களுக்கு இல்ல சார், நான் சொல்றேன் கொஞ்சம் எனக்கு பேச விடுங்க. ஆக அந்த எம்ஜிஆர் மன்ற தொண்டர்களுக்கு அடிப்படையில் அரசியல் வந்து கட்டமைப்பு தெரிந்திருந்தது. எப்படி அரசியல் நடத்தணும், எப்படி ஓட்டு கேட்கணும், எப்படி இந்த நேம் ஸ்லிப் கொடுக்கணும் அப்படிங்கிற பயிற்சி இருந்தது. அந்த பயிற்சி இருந்த காரணத்தால் அது எல்லா இடங்களும் எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தது. இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வசதி இங்க இல்ல. 17,500 மன்றங்கள் இருந்தன. அப்ப நாங்க தலைவரை நீக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விருதுநகர்ல எங்க டிஸ்ட்ரிக்ட் பூரா மீட்டிங் போட்டோம். நாங்க வந்து அவரை 8 நீக்க போறாங்க, நாங்க 6 தேதி மீட்டிங் போட்டோம். ஓகே, மீட்டிங் போட்டு பேசுறோம், அங்க விருதுநகர்ல பேசுறோம். பேசி இந்த நீக்கலாம் என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றோம். நீக்கலாம் எதுக்குன்னு முடிவு அப்பவும் முடிவு பண்றோம். அந்த மாதிரி ஒரு மக்கள் எனக்கு புரிஞ்சிருச்சு. அது நான் அவங்க ஒரு பயிற்சி முறையாக திராவிட முன்னேற்ற கழக கடுமையான பயிற்சி. நான் அதுதான் கேட்கிறேன். யாரும் திமுக இருக்க வட்ட செயலாளர் ஒன்றிய அந்த அலுவலக வட்ட செயலாளர் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இப்படி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற காலகட்டத்தில் பண்டுரி ராமச்சந்திரன் போன்றவர்கள் அங்கே போய் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்தார்கள். நான் அந்த மாதிரி எனக்கு புரியுது. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ அதுதான் கேட்கிறேன், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால், நீங்கள் ரஜினியும் கமலும் இணைந்தால், தேர்தல் அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே நோட்டீஸ் ஓட்டணும், எங்கே பூஸ்லிப் கொடுக்கணும், எங்கே என்ன சிக்கல்ங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே தேர்தல் அனுபவம் கொண்ட பாஜக அவர்களுக்கு உதவினால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை பார்க்குறாங்க, எல்லா கிராமத்திலும் சார். நீங்கள் சொல்றதுன்னா ரஜினிகாந்த், ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் இருக்காங்களே அவர்களுக்கு கட்சியாக அவர்கள் உதவி செய்ய திமுக இருக்காங்களே. ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் ரஜினிகாந்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சா அப்படியே பிரிஞ்சு தனித்தனி கட்சிக்கு போயிருவாங்க எல்லா கட்சியும். ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதிமுக ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஒரு கட்சியில மட்டும் இல்ல. திரு டேவிட் அண்ணாதுரை, இடைவேளைக்கான தடம் வந்துச்சு, நான் இடைவேளை குறிக்கிட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால நான் இடைவேளை போயிட்டு உங்களிடமிருந்து வருகிறேன். கொஞ்சம் தெளிவாகவும் விரிவாகவும் கூட நம்ம பேசலாம். சற்று இழைப்பாருங்க, நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். இது காலத்தின் குரல். டேவிட் அண்ணாதுரை, இடைவேளைக்கு பிறகு உங்களிடம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது உங்களுக்கு போட்டியாளர்கள், இப்போ திமுக அதிமுக என்று இருக்கின்ற பொழுது நீங்கள் ஆர்கே நகரில் வாதங்கள் வச்சிங்க, இவ்வளோருக்கு ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணீங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரிஜினல் ஏடிஎம்கேவே நீங்கள் தான், உண்மையான அதிமுகவே நீங்கள் தான் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினீங்க. ஸோ திமுக விசஸ் அமமுகவாக கூட அது இருந்துச்சு. ஆனாலும் கூட திமுக 3 தான் போச்சு, நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அதிமுக 2 இருந்தவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இன்றைக்கி அப்படி இல்லை. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்து விட்டார், ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறார். ரெண்டு பேரும் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஷீட் ஷேரிங் குறித்து அக்ரிமெண்ட் மட்டும்தான் போடலை, அந்தளவுக்கு போயிட்டுருக்கிறாங்க. இருவரும் இணைவோங்கிற அளவுக்கு நகர்ந்துட்டாங்க. ஸோ அரசியலில் உங்கள் இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தலில் போட்டியிட்டால் தான் அரசியலில் இருப்பை தக்க வைத்து கொள்ள முடியும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ நகர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? இல்லை, நிர்பந்தம் காரணமாக போட்டியிடுகிறோம் என்பது நிச்சயமாக கிடையாது. ஏற்கனவே நாங்கள் என்ன முடிவெடுத்தோம், நாங்கள் அதாவது ஒருவர் ஒருவர் நிதானிப்பதற்கும் ஒருவர் பின்வாங்குவதற்கும் வேறுபாடு உண்டு. நாங்கள் நிதானித்தோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிதானித்தோம். நமக்கென்று ஒரு தனி கட்சி, அதனுடைய பெயர் பதிவு சின்னம் வேண்டும் என்று நிதானித்து முடிவு செய்து இப்பொழுது அந்த ப்ராசஸ் முடிந்து விட்டது. இப்பொழுது அன்பர் ராஜா பேசுகின்ற பொழுது கூட சொன்னார், புகழேந்தி வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்லாம் சொன்னார். புகழேந்திக்கு அங்கே உள்ளே நாங்கள் என்ன ஆவணங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அது போக புகழேந்தி வெளியேறியதை பற்றி ஊடகங்களெல்லாம் மிக பெரிதாக பேசியது. ஆனால் அதற்குரிய விளக்கத்தை
அவர் ஒரு கருத்து சொல்கின்றார் என்றால் அது உண்மையா தவறா என்பதை பற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களையோ அல்லது தலைமை கழக நிர்வாகிகளுக்கோ அந்த ஊடக வெளிச்சம் ஏன் பாய மறுக்கிறது? இப்பொழுது நியூஸ் எயிட்டியின் சார்பாக நீங்கள் இந்த விவாதத்தில் எங்களை அழைத்ததற்கு நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன், நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஊடக இருட்டடிப்பு தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது ஏற்பட்டது. நேற்றைய தினம் நெல்லையில டிடிவி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் எத்தனை ஊடகங்கள் காட்டியது? திரு டேவிட் அண்ணாதுரை, உங்களை கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? நீங்க சொல்லுங்க, நான் ஒரு சின்ன குறுக்கீடு. உங்களுக்கே தெரியும், இன்க்ளூடிங் டிடிவி தினகரனே ஏற்றுக்கொண்டு சொன்ன பல இடங்களில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? இந்த ஊடகத்தால் தான் எங்களுக்கு வந்து இவ்வளவு வெளிச்சமே கிடைச்சதுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினருக்கு வெளிச்சம் கொடுத்ததே ஊடகம் தான். சொல்ல போனா பேசுனா சிரிச்சா எல்லாவற்றையும் அனைத்து தொலைக்காட்சியிலும் நேரலை செய்த காலம் ஒன்று உண்டு, அது உங்களுக்கே தெரியும். அந்த காலம் ஏன் இப்பொழுது இல்லை என்றுதான் நான் கேட்கிறேன். இல்ல, நீங்க இப்போ இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிடவில்லைன்னு டெய்லி சொல்ல முடியாது. போட்டி இட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா டெய்லி சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்க களத்துல இருக்கிறவங்க தான், கிரவுண்ட்ல விளையாடுறவங்க தானே சார் காட்ட முடியும்? இல்ல இல்ல, கிரவுண்ட்ல இல்லாதவங்க எப்படி காட்டுறது? கிரவுண்ட்ல யார் விளையாடுறா? அப்படி இல்ல, விளையாட மாட்டேன் வீட்டுக்கு உட்காந்துருப்பேன், நீ வந்து காட்டணும்னா எப்படி காட்டுறது? ஒரு மாதத்துல 25 இல்ல அரசியல் தவறு, மிக தவறு. ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு 25 நாட்கள் அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். அரசியல் நிகழ்வுகளை, இந்த தமிழ்நாடு அரசு வகுக்கக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து கண்டித்து அவர் அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் அவர், அவரது கருத்து என்ன என்பதை களத்திலே இருந்து தேர்தலில் போட்டியிட்டு பிரச்சாரம் செய்தா போல்தான் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் என்று சொல்வது தவறு. அவருடைய நிலைப்பாடு என்ன? இப்பொழுது அன்வர் ராஜா பேசுகின்ற பொழுது சொன்னார், மாநில அரசும் மத்திய அரசும் கரம் கோர்த்து இருக்கிறது என்று சொல்லி. எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் இவர்கள் ஆட்சியிலே இருப்பதற்கான விலை தமிழ்நாட்டின் உரிமை என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. இதை கடுமையாக மறுத்து போராடக்கூடிய தலைவர் என்ன டிடிவி அவர்கள். அவரது கருத்துக்கள் ஊடகங்கள் மூலமாக இன்னும் மேற்கொண்டு அது வெளிச்சம் பாய்ச்சப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய தலைவரை இருட்டடிப்பு செய்வதாக கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் ஷானவாஸ் ஒரு கருத்தை சொன்னார், நீங்க அதுக்கு வந்துருங்க. ஓகே, நீங்க ஷானவாஸ் கருத்துக்கு வந்துருங்க, நான் அதை கடந்து நகர்றேன். அதுலயே சுத்திட்டு இருந்தோம், அதுலயே சுத்திட்டு இருக்கணும். நீங்க வாங்க, ஷானவாஸ் கருத்துக்கு வாங்க. ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் நாஞ்சில் சம்பத் வெளியேறிய பொழுது, புகழேந்தி வெளியேறிய போது, தங்க தமிழ் செல்வ வெளியேறிய போது கூப்பிட்டு பேச வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு அரசியல் தலைவரின் பின்னால் இருப்பது ஒருவர் விரும்பி இருப்பது, எப்படி நிர்பந்தப்படுத்த முடியும்? உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசியல் பயணத்திலே தொடர்ந்து நடக்கின்றார்கள். தயவுசெய்து முதல்ல கொஞ்சம் பேர் போனாங்க, இப்ப நீங்க பேசுறீங்க தெரியுமா? இதே கருத்தை இன்னும் வேகமா தங்கத்தமிச்சுரம் பேசினாரு. துரோகிங்க, போகத்தான் செய்வாங்க, எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்ல, அண்ணன் டிடிவி இருக்கிறாரு, இப்படி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் அவரே போயிட்டாரு. நாங்கள் விரும்பி இருப்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சுயமாக முடிவு செய்து அம்மாவை போல வீரமிக்க ஒரு தலைவர் எங்களுக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்க தேவை, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஒரு தேர்தலிலே ஒரு கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்து விட்ட காரணத்தினாலேயே அதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே வந்து வாழ்ந்திருக்கவே முடியாது. இந்த 3 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கண்டு துவளவில்லை. ஓகே, இந்த 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 செல்வி ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகான இந்த ஆட்சி காலம் இருக்கு இல்லையா, இதுல இது துரோகிகளுடைய ஆட்சி, இதெல்லாம் சொல்லிட்டே வரீங்க. இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்துல பல சிக்கல்கள் இருக்கின்றன அப்படின்னு எதிர்கட்சிகள் பல நேரங்களில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. போராட்டங்களும் நடந்திருக்குது, அமைப்புகள் பல போராட்டங்கள் எடுத்திருக்கிறார்கள், நிறைய சொல்லலாம். நீட்டில் தொடங்கி நீங்க வந்து இப்ப சுஜித்துடைய மரணமா இருக்கலாம், ஃப்ளெக்ஸ் பேனர் விழுந்து சுபஸ்ரீ மரணம் அடைந்ததாக இருக்கலாம், பெரிய அளவில் வந்து இங்கே வெங்காய விலை ஏறிடுச்சின்னு சொன்னது, பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொன்னது, தமிழ்நாட்டில் அண்டை மாநிலத்தவர் மற்ற மாநிலத்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக வேலைக்கு வருகிறார்கள், தமிழர்களுக்கு வேலை இழப்பு அப்படின்னு சொன்னது, இப்படி பல பிரச்சனை இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகத்தை செல்வி ஜெயலலிதாவர்கள் வழியில் வலிமையாக காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த 3 ஆண்டுகளில் நடத்திய, தமிழ்நாடு முழுவதும் நடத்திய கடுமையான போராட்டங்கள், பெரிய அளவில் மக்கள் திரள் போராட்டங்கள் என்னெல்லாம் அப்படின்னு கொஞ்சம்
தேதி வாரியாக சொல்லுங்க, அதை எதெல்லாம் ஊடகம் இருட்டடிப்பு செஞ்சதுன்னு நான் சொல்கிறேன். தாராளமாக சொல்ல முடியும். எங்களது நோக்கமே அதுதான். அம்மா அவர்கள் முன்னெடுத்த திட்டங்களை இந்த அரசாங்கம் அது தூக்கி எறிந்த காரணத்தினால் எத்தனை போராட்டங்கள் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று எத்தனை போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் என்னால் பட்டியல் போட்டேன். எட்டு வழிச்சாலை திட்டத்துக்காக போராடி இருக்கிறோம், நீட் தேர்வுக்காக போராடி இருக்கிறோம், நியூட்ரினோ திட்டத்துக்காக போராடி இருக்கிறோம், காவிரியினுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடி இருக்கிறோம், கடைமடை வரை தண்ணீர் அங்கே திருவாரூரிலே வரவில்லை என்று சொல்லி அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளுக்காக போராடி இருக்கிறோம். அது இல்லை என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நடந்த ஒரு நிகழ்வு, பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி அண்ணன் டிடிவி அவர்கள் நடத்திய நிகழ்வுகளை ஊடகங்கள் எப்படி மறுக்க முடியும்? ஒரு கருத்தை தவறாக நீங்கள் செந்தில் அவர்கள் நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்று நான் இந்த நேரத்திலே நான் வருத்தத்தோடு அதை குற்றச்சாட்டாகவே பதிவு செய்கின்றேன். எத்தனை ஆதன் எங்கள் தலைமை கழகத்திலிருந்து நிச்சயமாக அந்த புகைப்படம் அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சி இது தொடர்மையானால் இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய ஆட்சி. இல்ல திரு டேவிட், போராட்டம் நடத்தவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதை தான் நான் திருப்பியும் சொல்றேன். நான் கேட்டதை நீங்க இன்னொரு வாட்டி சரியா புரிஞ்சீங்கன்னா உங்க கேள்வி உங்க பதில் சரியா இருக்கும் நினைக்கிறேன். ஊடகம் இருத்தடிப்பு செஞ்சுன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க நடத்திய இந்த போராட்டங்கள் எல்லாம் செய்திகளாக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு சொல்ல வரேன். செய்திகளாக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். செய்திகளாக்கப்பட்டிருக்கின்றன சொல்றேன். நீங்க சொன்னீங்க நடத்தினீர்கள் என்று கேட்டீர்கள். அதோட தொடர்ச்சியை கேளுங்க, அதோட தொடர்ச்சி நீங்க கேளுங்க. அடுத்த கேள்வி, அதை ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யுமா என்று கேட்டீர்கள். அதை ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்தனவா என்று நான் சொல்கிறேன். அதோட தொடர் கேள்வி இல்ல. ஊடகங்கள் காட்ட வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு உண்டு. ஜனநாயகத்தினுடைய தூண்கள் ஊடகங்கள். நன்றி. இப்பொழுது சமீப காலமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏன் இருட்டடிப்பு எங்கள் மீது செலுத்தப்படுகிறது? டிடிவி அவர்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களின் மனதை வென்றிருக்கிறார். அந்த வெற்றியை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு ஒரு அழுத்தம், ஏதோ விதமான ஒரு அழுத்தம் நன்றி சொல்றேன். எல்லாரும் போயிட்டாங்க. மக்கள் போராட்டங்களின் மூலமாகவோ அல்லது வீரியமிக்க சேவைகளின் மூலமாகவோ அல்ல, ஊடகங்களின் மூலமாக மக்கள் மனதை வென்று எடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொன்னதாக டிடிவி தினகரன் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் தராஷாம் நகர்றேன். நான் மீண்டும் வர்றேன் திருஷாம். இதுல வந்து ரஜினி கமல் உள்ளிட்டவர்கள் வந்து இருட்டடிப்பு நடந்தது எந்த அளவிற்கு வந்து இவர்களுக்கு நிர்பந்தத்தை கொடுத்துருக்கு? ரஜினி கமல் பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து ரஜினி நேரா ராஜாவை தான் வருவேன்னு சொல்றது பெரிய பிரச்சனை. உண்மையாவே உள்ளாட்சி தேர்தலில் ரஜினிகாந்த் போட்டி போடணும். இந்த இடைத்தேர்தல் கூட போட்டி போடாம ஒதுங்கலாம், உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பா போட்டி போடணும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயல்பாக வந்து கிராம அளவில் வந்து கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எளிதான வழி எல்லாமே பூட்டு சாவி கத்திரிக்கோள் சின்னத்துல தான் எல்லா கட்சியும் நிக்க போகுது. எத்தனை 17,000 பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்துக்கு 10 போஸ்ட். அப்போ அது வந்து ரொம்ப எளிது. அந்த இடத்துல தான் வந்து டிடிவியோட இந்த வியூகம் சரிதான் தான் நான் நினைக்கிறேன். இதுல இருந்து ஒரு ஒதுங்கி இருக்கவே கூடாது. பொது சின்னம் எந்த சின்னம் வேணாலும் நிக்கலாம். காரணம் என்னன்னா எல்லாருக்கும் அதே கட்சி தான். அடுத்த கட்டம் பேரூராட்சியும் அது எளிது. காரணம் வந்து கவுன்சிலர் தான் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னா பேரூராட்சி ஈஸியா பிடிக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து சிவகங்கையை முன்னாடி பிடிச்சிருக்கு. இப்படி பல உதாரணங்கள் இருக்கு. மேயர்னு வந்தால் மட்டும்தான் அது இடிக்கும். நீங்க சொல்றது அந்த இடத்துல இடிக்கும் கண்டிப்பா. டைரக்ட் மேயரா வந்தால், டைரக்ட் நகராட்சி தலைவரா வந்தால் அது வந்து ஒரு கட்சிக்கு பொது சின்னம் இல்லாம அதை சந்திக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனாலும் கூட ஒரு கட்சி தேர்தலில் இருந்து தொடர்ந்து ஒதுங்கி இருப்பது என்பது இயலாத காரியம். கட்சிக்காரர்களோட கம்பல்ஷன் அதுல வந்து இல்ல. நான் கேக்குறது இது போட்டி அப்படின்னா, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வந்து 2021க்கான ஒரு முதல் படி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதுல வந்து ஒத்திகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, திமுக அதிமுக என்று மட்டுமே இருந்த, திமுக அதிமுக என்று மட்டுமே இருந்த அரை நூற்றாண்டு தமிழக அரசியல் இப்ப பன்முனை போட்டியாக மாறுகிறது. கண்டிப்பா. அதுல டிடி தினகரன் போன்றவர்கள் இப்ப நீங்க ஆர்கே நகர் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா திமுக அமமுக என்பது போன்ற ஒரு தோற்றம் தான் இருந்துச்சு. ஆமா. அதிமுக கூட இல்ல அந்த அந்த எலெக்ஷன்ல. ஏன்னா ஒரிஜினல் அதிமுகவே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணாரு. ஏன்னா அப்பந்தான் அந்த பிரிவுலாம் நடந்திருந்த டைம். பட் இப்போ அப்படி இல்லை. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ரெண்டு தேர்தலில் வென்றுக்கிறாங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றுக்கிறாங்க. இவ்வளவு இருக்கின்ற பொழுது அந்த போட்டி பன்முகத்தன்மை கொண்டதாக மாறினா அது அமமுகவுக்கு எவ்வளவு செட்பேக்காக இருக்கும்?
ரொம்ப லாபம்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணா திமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்க, திமுகவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஆனால் 2017 டிசம்பர் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு இந்த 1.5 வருஷ பீரியடில் நிறைய நியூ பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. நியூ பிளேயர்ஸ் வந்து ஓப்பன். இப்போ ரஜினிகாந்த் கமல் இந்த கூட்டணியோட டிடிவி சேரக்கூடாதுன்னு கட்டாயம் இருக்கா? பாண்டிச்சேரியில பாமகவும் அண்ணா திமுகவும் ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுகவும் 2.5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடலையா? அவ நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? இப்போ இப்படியா நின்றுட்டாங்க கூட இங்க இருக்கிற கட்சிகளுடைய எண்ணிக்கைக்கு 6 மாசத்துக்குள்ள ஒப்பந்தம் பண்ண போல இருக்கு. அவ்வளவு கட்சியில 6 மாசத்துக்கு ஒருக்க மாத்திரம் போல இருக்கேன். நான் என்ன சொல்ல வர அப்படின்னா, தேர்தல் என்பது அனுசரிப்பின் அம்மா. ஓகே, தேர்தல்னு வரும்போது வந்து பல பேர் பலவிதமா திங்க் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அது வெற்றியை இலக்கா கொண்டு போறது. ஆனா உள்ளாட்சி தேர்தல் வேற, லோக்கல் பாடி எலெக்ஷன் வேற. 2020 தேர்தல் முடிஞ்சா 5 வருஷம் அவங்க போஸ்டிங்ல இருக்க போறாங்க. 2021 யார் ஜெயிக்க போறான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க 5 வருஷம்லாம் இருப்பாங்க. சரி, ஓகே, நடந்தால் ஓகே. ஒருவேளை புதிய அரசு வேறு ஏதேனும் ஒரு அரசு அமைந்தால் உள்ளாட்சி அமைப்புகளை கலைத்து விட்டு மீண்டும் மறுதேர்தல் நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதா? பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி கிடையாது. கிடையாது, வாய்ப்பே இல்ல. தனித்தனியான நகராட்சிகள் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு வந்து மாவட்டம் மொத்தமா கலைச்சிட முடியாது. மொத்தமா கலைக்கணும். இதுல இந்த இரண்டு பேருடைய வருகை, அல்லது இப்ப கிட்டத்தட்ட கூட்டணிக்கு பேசி அகிந்தம் சைன் பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இணைவோம், தமிழகத்தின் நலன் கருதி தேவை ஏற்பட்டாலும் சொன்னார் கமல், சொல்லிட்டு போனார். பின்னாடி ரஜினிகாந்த் அதை வழிமொழிகிறார். எஸ் ஏ சந்திரசேகர், இளைஞர்கள் உங்கள் பின்னால் இருப்பார்லாம் சொல்றாரு. ஸோ இது ஒருவேளை இவங்களுக்குலாம் நிர்பந்தமா? உங்களுக்கு சேர்த்து கூட வச்சுக்கங்க. இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று ஏதோ இனி வரப்போகிற தேர்தலில் தான் ஒரு புதிய அணி அமைஞ்சு ஒரு புதிய முயற்சி எடுக்கப்பட போகிறதுங்கிறது இல்லை. பல தேர்தல்களில் பல கட்சிகள் பல கட்சிகளோடு இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றி பெறவில்லை. நாங்கள் உட்பட 2016 தேர்தலில் 6 கட்சி கூட்டணி விஜயகாந்த் அவர்களை முன்னிலைப்படுத்தி இடதுசாரிகள் மதிமுக நாங்கள் எல்லாம் சேர்ந்துமே ஒன்றும் அது ஒரு குறிப்பிட்ட வாக்கு விழுக்காட்டை கூட பெரிய அளவில் எட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்பது தான் பார்க்கணும். எனவே அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்குது. எங்களுக்கு முன்னால் பல தேர்தல்களில் பல கட்சிகள் அதை பரிசீலித்து பார்த்துருக்கிறார்கள், அது ஒன்று எடுபடவில்லை. திமுக அதிமுகவினுடைய கட்டமைப்பு வலிமை அவ்வளவு முக்கியமானது. அண்ணன் சொன்னதில் நான் 100% உடன்படுறேன். நானும் தேர்தலில் போன முறை நின்றேன், 3வது அணியில் விசிகே கேண்டிடேட்டாக நின்றேன். ஆனால் வந்து களத்தை பார்க்கும்போது அந்த தேர்தல் களம் என்பது திமுக அதிமுகவின் கையில் இருக்குது. அப்போ அதை வந்து அவ்வளவு எளிதில் திடீர்னு ஒரு நாளில் கட்சி தொடங்கக்கூடியவரால் வந்து உடைக்கவே முடியாது. அவருக்கு அமைப்பு வலிமை வேணால் இருக்கலாம், அது நற்பணி மன்றமாக செயல்பட்டுட்டு வேணால் இருக்கலாம், குறிப்பிட்ட ரசிகர்கள் இருக்கலாம், அந்த ரசிகர்களும் முழுமையாக அவருடைய அரசியல் கட்சிக்கான தொண்டர்களாங்கிறது கேள்விக்குறி. அதிலே அண்ணன் எழுப்பின கேள்வி லாஜிக்கானது. நான் அதில் ஒரு சின்ன மாற்றுக்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் தலைமையை பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல, சரி, ஜெயலலிதா அவர்களுக்காக வாக்களித்த ஒரு மனநிலை. அந்த தலைமை இல்லாத பொழுது நீங்கள் ரெட்டலைங்கிற சின்னத்துக்காக வாக்களிக்கக்கூடிய மனநிலையே இன்னமும் பொதுமக்கள் நான் கேட்கறது ஹார்ட்கோர் ஏடிஎம்கே தொண்டர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு வச்சுங்க. அது இல்லாமல் சரி, ஜெயலலிதா அவர்களுக்காக நான் ஓட்டு போடுவேன் என்று இருக்கக்கூடியவர்கள் கணிசமான சதவீதம் இருப்பாங்க. அவர் இல்லாத நிலையில், திரு கருணாநிதி அவர்கள் இல்லாத நிலையில, அந்த ஈர்ப்பா பார்த்து ரஜினிக்கோ கமலுக்கோ அது ஓட்டா மாறவே செய்யாதுன்னு உங்களால் உறுதியா சொல்ல முடியல. அதுதான் கமல் வந்து பார்த்துட்டோம்ல, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா நீங்க இப்ப கமலை விட கொஞ்சம் இன்னும் அதிகமான மக்கள் ஈர்ப்பு சக்தி உள்ளவர் ரஜினி. இன்னொரு ஒரு 2 விழுக்காடு கூட போட்டுக்கீங்க. மூன்றாவது ஒரு தரப்புக்கான வாக்கு விழுக்காடு என்பது அவ்வளவுதான், அதுதான் பார்க்கணும் நீங்க. நீங்க அதுவும் இன்னும் சொல்ல போனா, இருமுனை போட்டியில இந்த மூன்றாவது தரப்பு பெரும்பாலும் ஏற்கனவே வாங்கின விழுக்காட்டை கூட வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதையும் நீங்க பார்க்கணும். விஜயகாந்த் 8 விழுக்காடு 10 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தாரு. திமுக அதிமுகவுக்கு மாற்று 3வது அணின்னு சொல்லி ஒரு அணியா போகும்போது அந்த விழுக்காடு கூட வாங்க முடியாம பின்னுக்கு தள்ளப்பட்டமே 2016ல. அப்ப இப்படிப்பட்ட சூழலெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி டிடிவி அவர்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றான தலைவராக எமர்ஜாய் வரல, அவர் அப்படி சொல்லவே இல்லை.
அவர் வந்து அதிமுகவை கைப்பற்ற வந்திருக்கிறார். அதிமுகவில் ஒரு தலைமை சிக்கலாக இருக்குது, அதை நிரப்ப வந்திருக்கிறார் என்று தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டார், அவருடைய ஃபாலோவராலையும் பார்க்கப்பட்டார், ஊடக வெளிச்சம் அதனால தான் அவருக்கு கிடைச்சிது. இப்போ வந்து அவர் அதிமுக ஓரளவுக்கு நிலை பெற்றுட்டாங்க, ஆட்சி இருக்குது, அதிமுக ஆட்சி நிலை பெற்றிருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு லீடராக எடப்பாடி பழனிசாமி அல்லது ஓபிஎஸ் அந்த கம்பேரை நீங்கள் டிடிவிக்கு பண்ணீங்கன்னா, இவர்கள் மூணு பேரை விட இந்த மூணு பேரில் லீடராக தனிப்பட்ட முறையில் டிடிவி தானே ஒரு ஸ்டெப் அகெண்டாக இருக்கிறாரு. அதை வந்து அப்படித்தான ஒரு தோற்றம். அது வந்து இப்போ நம்ம ஆட்சி போன பிறகு தான் அதை முடிவு பண்ண முடியும். இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ அவங்க தேர்தல் களத்துக்கும் போயிட்டு வெற்றியெல்லாம் பெற்றுட்டு வந்துட்டாங்க. நம்ம முன்னாடி அதை மறுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ நாம வந்து அதை வந்து காலம்தான் முடிவு செய்யணும். ஒரு சின்ன குறுக்கீடு தான், ஷானவாசுக்கு காந்திகளுக்காக மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் இல்லையோ, காந்திக்காக போடுறாங்க. அது எப்பவுமே காந்தி காந்தி தேசங்கிறதுல மாட்டோம். ஒரு 10-12% வேற மாதிரி போடுறாங்க. ஏதோ அவர் சொல்லும்போதே ஏதோ வந்தீங்க. அவர் சொல்லும்போது நான் சொல்ல வந்து அவர் திருப்பி சொல்லிட்டார், நான் சொல்றது முன்னாடி அவர் சொல்லிட்டார். அப்படின்னா அந்த இப்போ விஜயகாந்த் சாருக்கு 10% ஓட்டு இருந்துச்சு, அடுத்த லெஷன் பாருங்க ரொம்ப டவுன் ஆகி இப்போ 3%, அப்புறம் புள்ளி சதவீதம்லாம் வந்துருச்சு. ஒன்று, ரெண்டாவது நான் திரும்ப திரும்ப பல ஊடகங்களில் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், அதிமுகவோடு கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுக்கு அதிமுகவால் நன்மை வந்திருக்கிறதே தவிர அதிமுகவுக்கு அந்த கட்சிகளால் இதுவரை எந்த நன்மையும் வந்ததில்லை. ஒரு இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் ஆரம்பத்திலிருந்து ஆணித்தனமாக அதை சொல்லிக்கிட்டே வர்றேன். இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு இப்போ 2011 எலெக்ஷனில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம், எதிர்கட்சித் தலைவராக விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டாங்க. அது ஒரு 2 உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்குது, உள்ளாட்சி மன்ற தேர்தல் கூட்டணி இல்லை, ஒரு யூசி தான் வந்தாங்க அவங்க தமிழ்நாடு பூரா. நான் சொல்றது அதாவது நான் இப்போ நான் எதுக்காக இதை மாற்றி தனியாக நிற்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா, தனியாக நிற்கிறதுனு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை, அதுக்கில்ல நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நான் தனியாக நிற்கிறதா கூட்டணியாக நிற்கிறதா தலைவர்கள் முடிவு பண்ணணும், நாம் நாங்கள் தொண்டர்கள் தானே. இது இது உங்கள் ரெண்டாவது அவங்க பார்வையில் பார்த்தா, இது 2011 ஆட்சியில் வந்ததுக்கே தேமுதிக தானே காரணம் அவங்க பார்வையில். இல்லை அந்த அப்படி அதை தான் நான் சொல்கிறேன், அப்படி காரணமாக இருந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்துருக்கணும் இருக்கும் பட்சத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வந்து காமிச்சு எங்கள் கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு தான் லாபம், எங்களுக்கு லாபம். நாங்கள் இப்போ எங்கள் நாங்கள் என்னுடைய கணக்கு என்னென்னா, நாங்கள்லாம் என்ன சொன்னோம்னா, யாரு கூடயும் கூட்டணி வேண்டாம். எஸ் அதாவது மக்கள் வந்து நான் சொன்னது நான் உண்மையிலே சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, மக்கள் வந்து திமுக வேண்டாம்னு முடிவெடுத்தா அதிமுக நிறைவு போயிருக்கனால இருக்கிற 2-3 கேள்வி நான் கேட்டுறேன். ரெண்டு விஷயம், எங்க கூட கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கு தான் லாபம், எங்களுக்கு லாபம் இல்லை. நீங்க அப்படி முற்றிலும் சொல்லிட முடியுமா? இப்ப இந்த ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது இல்ல, இந்த ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது பாஜக கூட. அதாவது ஒரு பொதுவா நான் சொன்னது ஒரு பொதுவான கருத்து. ஓகே, அதாவது இந்த கருத்தை மாறிடுறீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் கேக்குறது இது நான் சொல்றது வந்து, அதாவது இப்ப பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் இந்த ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கான லாபம் இல்லையான்னு கேக்குறேன். பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதுனால இந்த ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது எப்படி சொல்ல முடியும்? இல்ல விக்கிரவாண்டி நாங்க நேரி அது எப்படி சொல்ல முடியுங்க? இல்ல விக்கிரவாண்டி நாங்க நேரி என்ன கூட்டணினால வந்துச்சுக்கிறீங்க? உண்டாதான் சொல்றாரு. ஏற்கனவே அமைச்சரா இருந்தவர், தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லத்தானே செய்வாரு. அதுல ஒண்ணு தப்பு இல்லையே, அவர் சொல்றது தப்பு இல்ல, அவர் எண்ணத்துல தப்பு இல்ல, உயர்ந்த எண்ணம் அவருக்கு இருக்கு, அதனால சொல்றாரு. அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் வந்து இப்ப அவர் சொன்ன ஒரு இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். டேவிட் அண்ணாதுரை சொன்னார், உரிமைகளுக்காக நாங்க போறாரா அதிமுக போறாரு இல்லைன்னு. நாங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறோம் அதுல. ஒரு ஏன்னா இப்ப எனக்கு டைம் இல்ல, அவர் மாதிரி சர்ன்னு அடிக்கிட்டு போறதுக்கு டைம் இல்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் பாருங்க, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து எவ்வளவு உளவாளிகள் வந்தாலும் ஒருவர் கூட உயிரோடு தப்பி செல்ல முடியாது என்று ராஜ்நாத் சிங் சொன்னார். அதை நாங்கள் ஆதரித்தோம். நல்லா கேட்கணும் வந்து, அப்போ காஷ்மீரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகள், பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் நிச்சயமாக மீட்டு ஜெய்சங்கர் சார் சொன்னார், அதை நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் அதே நேரத்தில் இந்தி மட்டும்தான் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை உலக அரங்கில் எடுத்துக்காட்டுவதற்கான மொழி என்று நம்முடைய அமித்ஷா சொல்கிற போது அதை நாங்கள் எதிர்த்தோம். முத்தலாக் தடை மசோதையை ஆதரித்தீர்கள்? எதிர்த்தோம், ஆதரிச்சிங்க.
எதிர்த்தோம். பாஜகவின் நிலைப்பாடு தான், மத்திய அரசின் நிலைப்பாடு தான், அதிமுகவின் நிலைப்பாடு என்று அஇஅதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் எடுத்து போட்ட புத்தகம். மிகப்பெரிய உயரத்திலிருந்து ஒருவர் வந்து பூவ போடுறார், பெரிய உயரத்தில் இருக்காங்க அவர் சொல்றது நான் உண்மை இல்லை சார், எதிர்த்து பேசினா அதான் சார் எங்களுடைய கொள்கை. நான் திரும்ப சொல்றேன், ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய கருத்து அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை சார். நான் பேசியிருக்கேன் சார் பார்லிமெண்ட்ல மூணு தடவை அனுமதி வாங்கிவிட்டோம். உங்களுடைய புத்தகம் குறித்த நாலேஜ் அவருக்கு போயிடுச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்ன கருத்து உயரத்திலிருந்து போடக்கூடிய வந்து பூவாக இருந்தாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன் சார், கண்டிப்பா எதுக்க மாட்டேன். நீங்க எதுக்கு தனிப்பட்ட முறையில் அதிமுக கருத்து? அதிமுக கொள்கையா தான் சார், அதிமுக கொள்கையை தான் நான் பேசினேன். இல்லன்னா என் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்பவே அண்ணாதிமுக கொள்கை தான் கொள்கைக்கு விரோதமா பேசணும். ஓபி ரங்கராஜ் மேல நடவடிக்கை எடுக்கல, அவங்க எடுக்கணும், எடுக்கணும் அவங்க, எடுக்கணும்ல எடுக்கணும் அவங்க, எடுக்காத அவங்க மேல தப்பு. ஓபி ரவீந்திரநாத் மீது எடுக்கணும் நடவடிக்கை, எடுக்கணும்ல சார். ஓகே, அதானே சரி, எடுக்கலனா அவங்க அவங்க மேல தப்பு. அவங்க எடுக்காம இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நான் ஒரு கடை கூடி கொண்டேன். இத பாருங்க சார், நான் நிறைவு தருவல இருக்கிறேன், நிஜமா சொல்றேன் சார். நேற்று இல்ல சார், இல்ல நேற்று அதிமுகவுக்கு ரொம்ப நன்றி. நேற்று செம்மலை ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸை கொடுத்தாரு, இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸை கொடுத்துருக்கீங்க. அந்த பிரேக்கிங் நியூஸை நம்ம டிக்கர்ல சொல்லிட்டு ஓபி ரவீந்திரநாத்தின் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்து. அவர் அதிமுகவின் கொள்கையை அரங்கில் இருந்த மூவருக்கும் நன்றி. திரு டேவிட் அண்ணாதுரை உங்களுக்கு நன்றி, பார்த்த நேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். இது காலத்தின் குரல் என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன். நன்றி.